அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசிக்காரர்களுக்கு அதிசார சனி பெயர்ச்சி காரணமாக கடைசி சுற்றாக வேறு வழி இல்லாமல் இவை நடந்தே தீரும் என்று இருக்கக்கூடிய விஷயங்களாக எவையெல்லாம் பார்க்கப்படுகின்றன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க. மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் தற்போது பாக்கியஸ்தானமாகிய 9 இடத்தில் சஞ்சரிக்கிறாருங்க. மீண்டும் அவர் டிசம்பர் மாதம் 20 தேதியிலிருந்து பாக்கியஸ்தானத்தில் வலுவாக அமர்ந்து சஞ்சரிப்பார். ஆனால் அதற்கு முன்னதாக அதிசார பெயர்ச்சியாக 24/8/2023 முதல் மீண்டும் அஷ்டமஸ்தானத்திற்கு சென்று சஞ்சரிக்க போகிறாருங்க. மகர ராசிக்கு கடைசியாக வரக்கூடிய சனி பகவானுடைய இந்த 2.5 ஆண்டுகள் முழுமையாக நிவர்த்தி அடையக்கூடிய தருணமாக பார்க்கப்படுகிறது. எனவே மகர ராசிக்கு கடைசியாக வரக்கூடிய சனி பகவானின் அமைப்பு காரணமாக மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பல்வேறு விதமான மாறுதல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இந்த தருணத்தில் அதீத கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவை என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் சனி பகவான் உறுதிப்படுத்துகிறாருங்க. ஏனென்றால் அஷ்டமஸ்தானத்தை விட்டு மிக விரைவாக விலகினாலும் கூட சில மாதங்கள் அஷ்டமஸ்தானத்தில் வலுவாக அமர்ந்து சஞ்சரிக்க போகிறார் என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும். ஏனென்றால் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் கொடுப்பதாக இருந்தாலும் சரி கெடுப்பதாக இருந்தாலும் சரி தன்னிகரற்ற வெளிப்பாட்டை வெளிப்படுத்தக்கூடிய சனி பகவான் மனிதருடைய வாழ்வில் மிகப்பெரிய மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தக்கூடிய சக்தி வாய்ந்த கிரகமாக பார்க்கப்படுகிறார். நீதி தவறாத நடுநிலை கிரகமாகவும் இருக்கிறாருங்க. அப்படிப்பட்டவர் ஒருவருடைய ஜாதக அமைப்பில் 3, 6, 11 ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுப்பாருங்க. ஆனால் அதே சமயம் 12 ஜென்மம் மற்றும் 2 இடத்தில் சஞ்சரிக்கும் போது 7.5 சனியாக சனி பகவான் சஞ்சரிப்பாருங்க. இந்த இடங்களில் சஞ்சரிக்கும் போது பெரிய அளவிற்கு நன்மை கிடைக்க இயலாத ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது 4 இடமாகிய அர்த்தாஷ்டகஸ்தானத்திலும் 7 இடமாகிய கண்டச்சனி காலகட்டத்திலும் சில சிரமங்கள் இருக்கும். அதை விட சற்று கூடுதலான சிரமம் என்பது இந்த அஷ்டம சனி காலகட்டத்தில் இருக்குங்க. அஷ்டம சனி முழுமையாக நிவர்த்தி அடையக்கூடிய இந்த தருணத்தில் கடைசியாக அஷ்டமஸ்தானத்திற்கு வந்து செல்லக்கூடிய சனி பகவானின் அமைப்பு காரணமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு மிக முக்கியமாக கூடுதல் கவனமும் பொறுப்பும் நிதானமும் தேவைப்படுகிறது என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறார். இந்த தருணத்தில் உணர்ச்சி வசப்பட்டு எதையும் செய்ய வேண்டாங்க. ஏனென்றால் நிதானத்துடன் இருந்தால் பல மடங்கு நன்மை கிடைக்கும். 2.5 ஆண்டுகள் முழுமையாக நிவர்த்தி அடையக்கூடிய வாய்ப்பை தற்போது கொடுக்க போகிறாருங்க. சில மாதங்கள் மட்டும் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் பாதிப்பு எதுவும் வராது. இருந்தாலும் அதீத கவனமும் விழிப்புணர்வும் தேவை. ஏனென்றால் அஷ்டம பாதிப்புகள் என்பது பெரிய அளவிற்கு பொருளாதார ரீதியான சிக்கலை ஏற்படுத்தவில்லை என்றாலும் குடும்பத்தில் பல்வேறு விதமான குழப்பங்களையும் மன வருத்தத்தையும் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு உள்ளது. எனவே மிதுன ராசிக்காரர்கள் கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல இருக்க வேண்டும் என்பதை தெளிவாக சனி பகவான் உறுதிப்படுத்துகிறாருங்க. சனி பகவானின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் குடும்ப சூழ்நிலை சார்ந்த விஷயங்களில் அதீத கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் எடுத்து காட்டுகிறாருங்க. மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 8 மற்றும் 9 இடத்தின் அதிபதியாக சனி பகவான் இருந்தாலும் 8 இடமாகிய அஷ்டமஸ்தானத்தில் அமருவதால் தேவையற்ற கவலைகள் சற்று அதிகரிப்பதற்கான வாய்ப்பு உள்ளது என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறாருங்க. எனவே குடும்ப ரீதியான விஷயங்களில் கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது. டிசம்பர் மாதம் 20 பிறகு படிப்படியாக நல்ல வளர்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. அதற்கு முன் இருக்கக்கூடிய தருணங்களில் அதீத கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவைப்படுது என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறாருங்க. நீங்கள் வியக்கத்தக்க வகையில் டிசம்பர் மாதம் 20 பிறகு நல்ல பலன்கள் கிடைக்க இருக்கிறது என்றாலும் கூட அதற்கு முன்னதாக பல டென்ஷன்கள் அதிகரிக்கக்கூடிய வகையிலும் குழப்பமான சின்ன சின்ன திருமணம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களில் தடைகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. தேவையற்ற வெளியூர் பயணங்கள், சில எதிர்காலத்தை பற்றி அச்சம் போன்றவை கற்பனையாக இருப்பதற்கான வாய்ப்பு மிக அதீதமாக உள்ளது. எனவே இவற்றை கையாளும் போது சற்று விழிப்புணர்வுடன் இருங்க. மேலும் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் சக ஊழியர்கள், மேல் அதிகாரிகள் என அனைவருடனும் கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும். குறிப்பாக எதிர்பாலினத்துடன் பழகக்கூடிய மிதுன ராசிக்காரர்கள் அதீத கவனமும் விழிப்புணர்வுடன் இல்லை என்றால் தேவையில்லாத வீண் பழிகளுக்கு ஆளாக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குங்க. சலுகைகள், தாமதங்கள் ஆவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சலுகைகளில் சற்று தாமதம் ஏற்பட்டாலும் மிக விரைவில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பலன் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமையும். இருப்பினும் அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் அமருவதால் கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்ல மிக முக்கியமாக தேவைப்படுகிறது என்பதையே சனி பகவானின் அமைப்பு உறுதிப்படுத்துகிறது. தொழில்துறை, வர்த்தகத்துறையை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய சனி பகவான் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் தொழில்துறை, வியாபாரத்துறை ரீதியாக பெரிய அளவிற்கு முன்னேற்றம் கிடைக்காதுங்க. எனவே மிகப்பெரிய முதலீடுகளை மிதுன
ராசிக்காரர்கள் இந்த அதிசார சனி பெயர்ச்சி காலகட்டத்தில் தவிர்க்க வேண்டும். புதிதாக ஆர்டர்கள் எடுக்க வேண்டாங்க. மிகப்பெரிய அளவில் ஒப்பந்தம் மேற்கொள்ள வேண்டாம். ஏற்கனவே செய்யக்கூடிய திட்டங்களை சிறப்பாக திட்டமிட்டு செயல்படுத்தினால் சில நன்மைகள் கிடைக்கும். ஏனென்றால் அஷ்டம பாதிப்புகள் குறையக்கூடிய இந்த தருணத்தில் நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் அவற்றை நிதானத்துடனும் பொறுமையுடனும் தான் எதிர்கொள்ள வேண்டும். அரசாங்க சலுகைகள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களில் சின்ன சின்ன தடைகளும் தாமதங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது என்பதை சனி பகவான் தெளிவாக எடுத்து காட்டுகிறாருங்க. கலைத்துறையினரை பொறுத்தவரைக்கும் சனி பகவானின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரனின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. அஷ்டமஸ்தானத்திற்கு சனி பகவான் வருவதால் கலைத்துறையில் பல்வேறு விதமான தடைகளை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. உங்களது தயாரிப்புகளில் வெளிவருவதிலே சில சிரமங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. சில கடுமையான போட்டிகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. எனவே இந்த தன்மையை உணர்ந்து இந்த தருணத்தில் பெரிய அளவிற்கு முயற்சிகள் செய்ய வேண்டாம். சற்று நிதானமும் பொறுமையும் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது. பொறுமையாக கையாண்டால் அனைத்து விதமான பணிகளிலும் நல்ல வெற்றி கிடைக்கும் என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. அரசியல் துறையினரை பொறுத்தவரைக்கும் சனி பகவான் மகர ராசிக்கு வந்து செல்லக்கூடிய காலகட்டம் என்பது பல்வேறு விதமான குழப்பங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே குழப்பங்களிலிருந்து தெளிவு கிடைக்கும் வரைக்கும் நிதானமும் பொறுமையுடனும் இருக்க வேண்டும். ஏனென்றால் அனுகூலமற்ற முறையில் தான் டிசம்பர் மாதம் வரைக்குமே சஞ்சரிக்கிறார். எனவே அரசியல் துறை ரீதியான பணிகளை மிக வீரியத்துடன் மேற்கொள்ள வேண்டாங்க. புதிய நபர்களுடன் பழகும் போது அதீத கவனமும் விழிப்புணர்வும் தேவைப்படுகிறது. மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்வி சார்ந்த விஷயங்கள்ல கவனம் செல்லாமல் விரைய பொழுதுபோக்கு விஷயங்கள்ல ஆர்வம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. மாணவர்களின் செல்போன் பழக்கங்களை குறையுங்க, இல்லை என்றால் கல்வியில் மதிப்பெண் குறைவதற்கான வாய்ப்பும் பின்னடைவை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது. விவசாயத்துறையினரை பொறுத்தவரைக்கும் பூமிக்காரராக இருக்கக்கூடிய செவ்வாய் மிக சிறப்பாக சஞ்சரித்தாலும் கூட சனி பகவான் அஷ்டமஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது பெரிய அளவிற்கு நன்மை தர இயலாத ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே இந்த சில மாதங்கள்ல விவசாயம் சார்ந்த பணிகளில் ஈடுபடக்கூடிய மிதுன ராசிக்காரர்கள் அதீத கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது. அண்டை நிலத்தாருடன் தேவையில்லாத பிரச்சனை வரலாம். புதிதாக நிலம் வாங்குவதிலும் சில வில்லங்கங்கள் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே ஆவணங்களை முறையாக சரிபார்த்து புதிய முயற்சியில ஈடுபடுங்க. கால்நடை வளர்ப்பும் பெரிய அளவிற்கு பலன் இல்லை என்றாலும் பெரிய அளவிற்கு நஷ்டம் ஏற்படாத ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் சனி பகவான் அஷ்டமஸ்தானத்தில் வீற்றிருப்பதால் உடல் சோர்வு மற்றும் உடல் சார்ந்த சில பிரச்சனைகள் அதிகமாக சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்குங்க. எனவே பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது. மனநிலையில பல்வேறு விதமான பாதிப்புகள் ஏற்படுங்க. குடும்ப சூழ்நிலை, உத்தியோகம், தொழில் என அனைத்து விதமான விஷயங்களிலும் குழப்பமான நிம்மதியற்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. உறவினர்களுக்கிடையே தேவையற்ற மனக்கசப்பு ஏற்படலாங்க. மறைமுக பேச்சுக்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. எனவே பெண்மணிகள் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த தருணத்தை எதிர்கொள்ளும் போது அதீத கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் எதிர்கொண்டால் மட்டும்தான் மிதுன ராசிக்காரர்களுக்கு நன்மை கிடைக்கும். கடைசியாக மகர ராசிக்கு வந்து செல்லும் சனியின் அமைப்பு காரணமாக சில சிரமங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. விழிப்புணர்வுடன் இருந்தால் அந்த சிரமங்களை தவிர்த்து மகிழ்ச்சி அதிகரிக்க முடியும் என்பதில் சந்தேகமே இல்லை. மேலும் பல மடங்கு நன்மை பெறுவதற்கு வாரத்தில் சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள சனி பகவான் ஆலயம் சென்று எல்தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். நிச்சயம் மிதுன ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும்.